திமுக கூட்டணியில சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி ஸ்டாலினை நிறுத்தியிருக்கிறாங்க வேட்பாளரா. எப்படி வாரிசு அரசியல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் வழக்கமா வைக்கிறது உண்டு, நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? வாரிசு அரசியலுக்கு சீட்டு கொடுத்துறாங்க பாக்குறீங்களா, இல்ல அவரை போட்டிட்டு உங்களோட கூட்டணி வெற்றி பெறுமா, எப்படி பாக்குறீங்க அதை? இல்லை, நான் வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. இஸ் ஜஸ்ட் ஜூனியர் இன் பாலிட்டிக். இப்போ தான் வந்திருக்காரு. அவங்க குடும்பத்தில் ஒருத்தர், அந்த அவர் வந்து ஸ்டாலின் அவர்களின் மகன். அவர் வந்து எல்லாருக்கும் அரசியல் ஆர்வம் இருக்க வேண்டும்னு சொல்பவன் நான். அதில் வாரிசு அரசியல்னு சொல்லும் போது, குடும்பத்தில் இருக்கிற வந்து எவ்வளோ தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் இருக்கார்கள், அவர்களை கொண்டு வரவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மீது அனைவரும் வைக்கத்தான் செய்வார்கள். உடனே நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, உங்கள் பக்கத்திலே ஒரு முதன்மை துணை பொதுச்செயலாளர் உங்கள் மனைவி ராதிகா சரத்குமார் உட்கார வச்சுருக்கீங்க, அது குடும்ப அரசியல்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரச்சாரம் செய்து மக்களை சந்தித்த அனுபவம் பெற்ற ஒரு அரசியல்வாதியாக அவர் பார்த்ததன் காரணத்தினால்தான் முதன்மை துணை பொதுச்செயலாளர் அமைத்திருக்கின்றது. திமுக முதல்ல எங்கள் டார்கெட் அப்படின்னு கிடையாது. எங்கள் டார்கெட் வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இவர்களுக்கு பதிலாக. இது வந்து குற்றம் சாட்டி வந்து நாங்கள் வந்து வெற்றி பெறும் நான் நினைக்கல. நாங்கள் வாட் வி கேன் டூ பெட்டர், நாங்கள் எங்களால் மக்களுக்கு சிறப்பாக என்ன செய்ய முடியும், இவர்களை விட என்ன சிறப்பாக செய்து விட முடியும் என்ற எண்ணம் இருக்கும் இல்லையா. பல திட்டங்கள் இருக்கலாம், அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும். அந்த ஆட்சி அதிகாரம்னால் நிச்சயமாக நாங்கள் நினைப்பதை நாம் செய்ய முடியும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. இப்போ தேர்தல் அறிக்கையை வந்து நான் ஏற்கனவே அறிவிச்சிட்டேன். இல்லை, அது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், விஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கெட்டிங் ரெடி, இன்னொரு இன்னைக்கு நாளைக்குள்ளே ரெடி ஆகிடும். ஏன்னா என்னுடைய தேர்தல் அறிக்கையும் பார்த்துருக்காங்க, அவங்க தேர்தல் அறிக்கை, ஐஜேகேயோட தேர்தல் அறிக்கை இருக்கு. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் வில் பி கிரியேட்டட் இன் அனதர் ஒன் டேஸ் டைம். இலவச திட்டங்கள் பத்தி தொடர்ச்சியா விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. இலவசங்கள் கொடுத்து மக்களை வந்து சோம்பேறியாக்குறாங்க. நீங்க உங்க கூட்டணி உங்க கண்ணோட்டத்துல வந்து இலவசங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களா, கொடுக்கலாமா, அது வளர்ச்சி திட்டங்களுக்கு பயனடைக்குதா? இல்ல, பல முறை நான் சொல்லிட்டேன், ஃப்ரீபீஸ் என்றது இலவசம் என்பது வந்து பொருளாதார அடிப்படையில் பார்க்கும் போதும் பொருளாதார நிபுணர்கள் சொல்வது, ஃபார் எக்கனாமிக் க்ரோத் ஃப்ரீபீஸ் இஸ் நாட் அலவுட், இட் ஷுட் நாட் பி தேர்னா எல்லாருமே உலக அளவில் பொருளாதார நிபுணர்கள் சொல்வது இலவசங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க, திரு கமல் அவர்கள் கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து இப்போ மறுபடியும் தொற்று பரவி கொண்டிருக்குன்னு நம்ம ஹெல்த் செக்ரட்டரி சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நிலைமை வந்து மீண்டும் பேண்டப்பைக்கு ஒரு கர்ஃப்யூ அப்படின்னு சொன்னால், வீட்டிலேருந்து படிக்கின்ற சூழல் உருவாகிவிட்டால் அவங்களுக்கு ஒரு கருவி வேணும் இல்லையா. நான் என்ன சொன்னேன், நான் என்னுடைய தேர்தல் அறிக்கையில் வைஃபை வந்து அனைத்து கிராமங்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் பிராட்பேண்டோடு போய் சேர்ந்தால் நல்லது அப்படின்னு சொன்னேன். அப்போ அது வைஃபை இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து ஐபேடோ ஒரு நல்ல ஃபோனோ ஸ்மார்ட் ஃபோனோ இல்லாத சூழல் எப்படி அவங்க படிப்பாங்கன்றதுக்காக ஏற்கனவே புரட்சித் தலைவர்கள் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ கொடுக்கறது தப்பு இல்லை, அவங்க வந்து படிப்பதற்காக கொடுக்குறாங்க. கல்வியை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், கல்வியை கற்பதற்கு வீட்டிலிருந்தான் கற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் என்று சொன்னால், அந்த கல்வியை கற்பதற்கு சிறப்பாக கற்பதற்கு ஏழை பணக்காரன் பாகுபாடின்றி கல்வி கற்பதற்கு ஒரு உந்துதலாக அது கொடுக்குறேன்னு சொல்கிறது தான். அதே சமயத்தில் அந்த 1000 ரூபாய் வந்து கமல் அவர்கள் சொல்லியிருந்த எதை வச்சு சொல்லியிருந்தார் சொன்னால், வீட்டில் வந்து இருந்து கொண்ட மனைவிகள் தங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை இழந்து வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு டைவர்ஸ் கேஸில் பெய்ஜிங்கில் வந்து $7,700, அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு பணம் யுவானுக்கு பதிலாக $7,700 வந்து கொடுப்பதாக ஒரு நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு பலரையும் சிந்திக்க வைத்திருந்தது என்பதை தான் அந்த அடிப்படையில், அதாவது படித்த மனைவிகளாக இருக்கலாம், வீட்டிலே உட்காந்து வீட்டு வேலை பார்ப்பவருக்கு ஏன் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து 1000, 1500 போய் ஏற்கனவே 580,000 கோடி கடனில் தமிழகம் ஆழ்ந்திருக்கும் போது இது என்ன மாதிரி உருவாகும்னு சொன்னால், 1500 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அதுவும் ப்ளஸ் 825 ருபீஸ் பர் சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 46,000 கோடின்னு நினைக்கிறேன் கணக்கு, கிட்டத்தட்ட சற்றேற குறைய ஏறத்தால். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது பார்த்தா 24,000 கோடி. இதுக்கெல்லாம் எங்கேருந்து வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வரப்போகிறன்ற எண்ணம் எனக்கு தெரியல. அதனால் என்ன பொறுத்து அதை ஏற்கனவே சொன்னால், ஒரு பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்றும் கிளியராக இல்லை. ஏன்னா 10 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்கிற அடிப்படையில் தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம் என்று முதல்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கடன் வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது எப்போது வரவு அதிகமாகி நாம் வந்து இந்த நிலையிலிருந்து மாறுபட்டு வருவோம் என்று நான் சிந்திப்பார்கள் சூழ்நிலை இருக்குது. ஆனால் இலவசங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். எதற்காக இலவசம் என்பதை சிந்தித்து மக்களுக்கு அது பயணிக்கும் வகையில், அதாவது எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு பயன்படும் வகையில் எது எது இலவசங்களாக கொடுக்கப்பட வேண்டும், அந்த இலவசங்கள் கொடுக்கும்போது பொருளாதார அடிப்படையில் எப்படி பாதிக்கப்படுகிறது, அந்த பாதிப்பை நாம் எப்படி அந்த ஓட்டையாக இருந்தால் அது அடைக்கிறதுக்கு என்னன்னு பார்த்துக்கிட்டு அதை அறிவிப்பது நல்லது. வரலாற்று
என்ன பொறுத்த வரைக்கும் நேத்தையே சொல்லிட்டு பல தடவை சொல்லிட்டு நீங்க ரெண்டாவது தடவை மூணாவது தடவை கேட்குறீங்க அதே நீங்க தானே கேட்டுருங்க சார். ஃபர்ஸ்ட் அதாவது ரிசர்வேஷன் இஸ் அ மஸ்ட்ங்க. ரிசர்வேஷன் வந்தாச்சு எல்லா பக்கம் எல்லாருக்கும் ரிசர்வேஷன் இருந்து அது எதுக்காக கொண்டு வந்தாங்க ரிசர்வேஷன் உயர்த்துவதற்காக. அவங்கள வந்து 69% தமிழகம் தான் அதிகமாக இருக்குது, 50% மற்ற மாநிலத்தில் இருக்குது. ஒரு உந்துதலாக அவர்களும் படிக்க வேண்டும், வேலை எளியவர்களும் படிக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் உயர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் வெல்கம் சைன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களால் இருக்க முடியாது, எங்கள் மக்கள் நீதி மையமுக்கோ ஐஜிக்கோ இருக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ளொதுக்கீடு அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அந்த கருத்தை இப்போ அன்றைக்கூட கமல் அவர்கள் இல்லத்திலே சொல்லும்போது கூட விளாவரை எடுத்து சொன்னேன். இப்போ வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது, அப்போ வந்து அந்த 19% கொடுக்கக்கூடாதுன்னா எம்பிசியில் 30% குறைப்பாங்களா, இல்லாட்டி பிசியில் இருக்க 20% குறைப்பாங்களா, இல்லாட்டி எஸ்சியில் இருக்க 18% வந்து கழிச்சுக்குவாங்களா, இல்லாட்டி எஸ்டியில் இருக்கிற 1% குறைப்பாங்களா? இது வந்து சந்தேகத்துக்குரிய இருக்கும்போது கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய அவசியமானு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும் கணக்கு எடுக்க வேண்டிய நிலைமையில் இருப்பதால் நான் சமத்துவம் விரும்பி எல்லாரும் ஒன்று நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து இந்த கணக்கீடு கண்டிப்பாக தேவை, அது எடுத்த பிறகுதான் பண்ணணும். அது பரிசீலனை தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்து அவங்க நாளைக்கு வந்தால் நாங்கள் தான் கையெழுத்து போடுவோம்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் ஒரு தடவை தீர ஆராய்ந்து விட்டு அந்த முடிவை எடுத்து பிறரும் கேட்க வேண்டிய சூழல் உருவானால் எப்படி அதை சரி கட்ட போறீங்கன்றது முடிவு பண்ணிக்கணும், இல்லாட்டி குழப்பங்கள் உருவாகும் என்பது நிச்சயம். அது வந்து அறவே வந்து டாஸ்மாக ஒழிக்கும் தான் நாங்கள் நினைக்கிறோம். இது அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருந்துச்சு. ஏன்னா எக்கனாமிக்கலி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு 10% கொடுத்தது வந்து சர்ச்சைக்குரியதாகி போச்சு. இது வந்து திஸ் இஸ் அ லாங்கர் ப்ராடர் டிஸ்கஷன் வச்சுக்கணும். இடஒதுக்கீடு யாருக்கு கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபோரம் இன்க்ரீஸ் பண்ணி எல்லோரும் உட்கார வச்சு இந்த இடஒதுக்கீடு பற்றி ஒரு சிறந்த ஒரு கருத்து பரிமாற்றம் இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க 10% கொடுத்துட்டாங்க வந்து எக்கனாமிக்கலி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வீக்கான பொருளாதார அடிப்படையில் அவங்க வந்து முன்னேறவில்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பொருளாதார அடிப்படை உயரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கு இதை ஒதுக்கிறது பாதிக்குமா, இதெல்லாம் ஐ திங்க் விஜய் ப்ராடர் டிஸ்கஷன். ரொம்ப சந்தோஷமாக நாளைக்கு அந்த வேட்பாளர் இருப்பு. திருச்சிராப்பள்ளியில் சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிடுது, வேளாண் குடிகள் விவசாயிகள் வாழக்கூடிய பகுதிகள்லாம் அதிக அளவில் உங்களோட தொகுதிகள் அறிவிச்சிருக்கீங்க. அந்த தொகுதிகள்லாம் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பேச கேள்வி கேட்கணுமா, உங்களை நீங்கள் பேசுறது கேட்கணுமா, அமைதியாக இருக்கும் நேரம் வேற கருத்து சொல்ல விரும்புறீங்களா? ஒரு மக்களுக்காக இயற்றப்படுகின்ற சட்டங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத சூழலில் அதை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாதுன்னு கேட்டிருக்கோம். அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் ப்ளஸ், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இன்றைக்கி நான் கொண்டு வந்த திட்டம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் எப்படி சிறப்பாக இருக்கணும்னு விழாவரியாக எடுத்து போய் சொல்லணும். அவங்களுக்கு இவ்வளோலாம் தொடர்ந்து போராடுகிறார் என்று சொன்னால் அது பாதிப்பாக இருக்குன்னா மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அரசு அவங்களை கவனிக்க வேண்டியது அரசோட கடமை. ஸோ தே ஷுட் கன்சிடர் த ரிக்வஸ்ட், அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். எதிர்த்து பிரச்சாரம் இல்லை, அவங்களுடைய கோரிக்கை அதான் சொல்கிறேன், மறுபரிசீலனை செய்ய என்பதை நிச்சயமாக வலியுறுத்துவோம்னு சொல்கிறேன். அது போராட்டம் இல்லை, வலியுறுத்துறதே போராட்டம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே போராட்டமாக தெரியும். மாற்றுக்கருது மறுபரிசீலனை செய்யணும்னு சொன்ன பிறகு அடுத்த கட்டத்துக்கு போவோம். நீங்கள் என்னை வெற்றி பெற வைப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு என்ன பண்ணுறோம்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் வந்து எப்படி பேசுகிறோன்ற நீங்கள் அப்போ பாருங்கள், கொஞ்சம் விட்டு வைங்க அதுக்கும் இல்லை. பத்து இங்கே வந்து ஒன்லி ப்ரோட்டோகால் சொல்லி சரத்குமார் இஸ் ஆன்சரிங் திங்ஸ். ஓகே, தேங்க்யூ.